ஹாய் கைஸ் ஐம்டிஷ், வெல்கம் டு ஜிஎன் கே கப்பீஸ் வேர்ல்டு. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ரொம்ப சாரி, கிட்டத்தட்ட வந்து 6 மந்த்ஸாக வந்து நம்ம வீடியோ வந்து எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணவே இல்லை இந்த சேனலில். கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து நான் போய் ரீகால் பண்ணி பார்த்தேன் நம்ம சேனல் வந்து எப்படி இருக்குது, ஸோ எந்த மாதிரி வியூஸ் போச்சு எல்லாமே பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நான் ப்ரீடிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ஃபைட்டர் வந்து ப்ரீடிங் ஒரு பேர் ப்ரீடிங் பண்ணேன். ஸோ அந்த பேர் எங்கே வாங்கினேன் முத கொண்டு கூட வீடியோ பார்த்துருப்பீங்க, பொன்மலை மார்க்கெட்டில் வாங்கினது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேர் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் இல்லை. ஸோ இதோட குட்டியை கூட வந்து நான் காமிச்சிருப்பேன் கடைசியாக வந்து வீடியோ, அந்த 8 நிமிஷம் வீடியோவில் அந்த ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா குட்டிலாம் காமிச்சிருப்பேன், ஒரு 10 குட்டி 5 குட்டி நம்ம கிடச்சிச்செல்லாம் காமிச்சேன். ஸோ அந்த குட்டியும் இப்போ பாருங்கள். ஸோ அந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனவன் தான் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டி குட்டி ஃப்ரைஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்படி க்ரோத் பண்ணோம், ஸோ எந்த அளவுக்கு வந்து க்ரோத் வந்துச்சு, நாங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்தோம், ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டி குட்டி ஃப்ரைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மொய்னா தான் வந்து கொடுத்தேன். ஸோ என்ன வந்து ஆர்டிமே ஆட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து நான் இப்போ இல்லை. சொல்லப்போனால் வந்து 1 வீக் ஃப்ரைக்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் மொய்னா தான் வந்து ஃபீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட் ஃபுல்லாக வந்து மொய்னா மொய்னா மொய்னா. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரைஸ்லாம் இருக்குல்ல, இந்த டப்பாவில் இருக்க ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நான் தனியாக ஒரு விளாகு கூட எடுத்திருக்கேன், அந்த விளாக் வீடியோ கூட வந்து நம்மகிட்ட இன்னும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஜிஎன்கே விளாக்ஸில் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ ஆல்ரெடி கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன், கேரளா வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் இது இந்த வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெல்லட்டு வந்து நாங்கள் கொடுத்தோம். பெல்லட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ராயல் அந்த பெல்லட் ஃபுட் இருக்குல்ல, ஸோ அந்த பெல்லட் ஃபுட்டு வந்து நாங்கள் அப்பப்போ ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தொட்டியில், சிமெண்ட் தொட்டியில் தான் வந்து நாங்கள் கொஞ்சம் நாள் வளர்த்தணும். ஸோ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஃப்ரை, 1.5 மந்த் ஃப்ரையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே வந்து நாங்கள் நல்லா வளர்த்தணும், ஸோ நல்லா க்ரோத் பண்ணோம். ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 22-25 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கலர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கலர் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஃபீமேல் எந்த கலர் இருந்துச்சோ அதே கலரில் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு, ப்ளூ கலரில் தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து மேல் ஃபீமேல் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 1.5 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மேல் எது ஃபீமேல் எதுன்னு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ என் தம்பி தான் வந்து செக் பண்ணி சொன்னால், எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஒரே ஒரு மேல் தான் வந்து எங்கள் அந்த ஃப்ரைஸ்லேயே கிடச்சி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ஃப்ரை வரைக்கும் காப்பாற்றணும், பெருசாக கொண்டு வந்தோம் 8 or 10 வரைக்கும் கொண்டு வந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு மேல் தான் கிடச்சிச்சு, பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக கிடச்சி. அந்த வீடியோ கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா பீட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் குட்டியிலேருந்து வளர்த்துனதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 2.5 மந்த்ஸில் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல, ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து எப்போயோ வந்து எடுத்த வீடியோ. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து டெலிட்டும் ஆயிடுச்சு. ஸோ அது என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பாட்லிங்லாம் பண்ணி வீடியோலாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம், பட் வந்து அந்த வீடியோலாம் வந்து ஃபுல்லாக வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 to 8 மந்த்ஸ் வரைக்குமே வந்து அந்த வீடியோலாம் வந்து என் ஃபோனில் இருந்ததே பெரிய விஷயம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலாம். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எப்படியாவது வந்து சின்னதாக ஒரு வீடியோ முடிச்சிடலாம் தான் வந்து நான் அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டதில் சொல்லியிருப்பேன் இந்த ஃப்ரைஸ்லாம் வந்து நான் பெருசானக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அதனால தான் வந்து நான் 6 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நான் இதை அப்லோட் பண்ணக்கப்புறம் வந்து நம்ம எந்த வீடியோ வேணால் அப்லோட் பண்ணலான் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பீட்டாஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான க்ரோத்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான். ஸோ 1-2 ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதோட ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. மித்ததை கம்பேர் பண்ணதை விட 1-2லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கலர் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம்லாம் வந்து டல்லாக தான் இருந்துச்சு. ஸோ கலர் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஹெல்த் வைஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 1-2லாம் வந்து பெண்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சு. பட் எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து கரெக்டாக வரணும்லாம் கேட்டால் கண்டிப்பாக வந்து அப்போலாம் வராது இல்லை. ஸோ கிடச்ச ஃபிஷ்ஷில் வந்து ஓரளவுக்கு ஒரு 5-6 மீன் ஓரளவுக்கு தெளிவாகவே கிடச்சிச்சு. ஸோ கேஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் பண்ணியாச்சு. இனிமேட்டாச்சும் வந்து ரெகுலராக நான் வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த சேனலில் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 90% வரைக்குமே வந்து நான் கண்டிப்பாக என்னோடய எஃபர்ட் நான் கொடுக்கலான்ருக்கேன். ஷியூராக சொல்ல முடியல, பட் இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஸோ கேஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.